नमस्कार, मेरा नाम सुंदर है। आज मैं आपको हिंदी लिखना और पढ़ना, हिंदी लिखना राइटिंग और पढ़ना रीडिंग, लिखना और पढ़ना में डे सिक्स मीन सिक्स्थ पार्ट, आरावद पार्ट, ओके। इसमें मैं आपको लिखना और पढ़ना सिखा रहा हूँ। इसमें मैं आपको ऊ के बारे में सिखाऊँ, ऊ री, ये तीन के बारे में सिखाऊंगा मैं, ऊ ऊ री, ओके। सो ऊ आके ये है ऊ, त्री त्री लिखे तो ऊ, ऊ की मात्रा, ऊ की मात्रा मीन्स ये ऊ की मात्रा, ऊ की मात्रा ना इधर ऊ की मात्रा, ओके। नम्बर वो एपड़ना राइट सैडल रउंड पड़ी लेफ्ट सैडल एड़कन इधर ऊ की मात्रा चलो। इत व्यंजन पोटे अू आगे, ओके। फॉर एग्जांपल बा, इप्पो इदु वंदु बहुत, बहुत अन्ना नरया, ओके रोम्बो, ओके बा फर्स्ट बा एल्दरक एन्ना पन्नानो फर्स्ट टी एल्दनो, टी एल्दि इंगे ओरु राउंड पोडनो, पोटा इदु वा, इदु वा नडुल ओरु लाइन पोट्टींगना सो बा, सो बा इदु चिन्ना लाइन पोट्टु एस एल्दनो, एस एल्दना इदु वंदु डा, इदु एन्ना सोल्वांगा डा, इदु नडुल इरुंदु ओरु चिन्ना सी पोडनो, सो एन्ना आगुम इदु हा, इतना हा, सो इत ऊ की मात्रा हू बा हू, नेक्स्ट टी बोट चिन्नदा इत ता, सो बहुत बहुत अना रोम्बो बा हू ता बहुत, बहुत खुश हुआ खुश 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 इत वंद का सेकंड का, सो फर्स्ट एन पड़नों टू पड़नों, टू पोट इंत मुदल वा इल्दनो अंत वा इल्दनो बोटी इत जॉइंट पड़ोन को ऊ की मात्रा, इत ऊ की मात्रा ना पड़को ऊ की मात्रा पलग्रो, सो कू, सो क मे ऊ की मात्रा कू, कू शा, शा एपड़ी हेल्थन टू हेल्थन टू को कुछ रउंड बनो शा, खुश खुशन संदोषम खुश अना संदोषम, सो इत खुश संदोषम नमुक तरीजा इतना वो नमुक पड़के இப்ப குஷ் அண்ணா நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும், குஷ் அண்ணா சந்தோஷம். அப்ப இந்த குஷ் எப்படி எழுதணும்னா இப்படி எழுதணும், ஓகே. சோ மேனா வந்து நீங்க எழுத படிக்க பண்ணணும், அதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு வந்து நிறைய இந்த வேர்ட்ஸோட வந்து மீனிங் தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த மீனிங் தெரிஞ்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சக்சஸ் கான்வென்ட் சேனல்ல வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன், அந்த வீடியோஸ் பாருங்க. பேச முதல்ல பழங்க, முதல்ல பேசுறதுக்கு பழகிட்டு அதுக்கப்புறம் இது பழங்க, ஓகே. யாருக்கு வந்து பேச தெரியும் எனக்கு எழுத தெரியாதுன்னா இது பண்ணுங்கள், உங்கள் எனக்கு பேசவும் தெரியணும் எழுதவும் தெரியணுன்னா அந்த வீடியோவும் பார்த்துட்டு இதுவும் பாருங்கள், ஓகே. இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோ வந்து கம்பல்சரி லைக் பண்ணுங்கள், ஓகே ஓகே குஷ். இது நெக்ஸ்ட்டு ஹூ ஹா, ஹா எப்படி இருந்தானே சொல்லணும், முதல்ல வந்து எஸ் போடணும், எஸ் போட்டு சின்னதாக சி போடணும், இது வந்து ஹா. ஸோ இது ஹூ, ஹூ ஆ, ஆனால் 31 எழுதணும், குஷ் ஹுவா, பஹுத் குஷ் ஹுவா, இது எல்லாமே வந்து ஊக்கி மாத்திரா, ஓகே. பஹுத் குஷ் ஹுவானா ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பஹுத் குஷ் ஹூ ஆ. நெக்ஸ்ட்டு க எழுதணும், க க எழுதணும்னா ஃபஸ்ட்டு இந்த 11 மாதிரி எழுதிட்டு இது சின்னதாக எப்படி மடங்கணும், இது வந்து க, ஓகே. காமே ஊக்கி மாத்திரா கு, காமே ஊக்கி மாத்திரா கு, ஓகே. ட, ட எப்படி எழுதுன்னு சொன்னேன், இப்போ இங்கே எழுதும் போது சொன்னேன் ட எப்படி எழுதணும், சின்னதாக ஒன் போட்டுட்டு எஸ் போடணும், இது வந்து ட. ஸோ குடு, குடு குடு அண்ணா வெள்ளம், வெள்ளம் ஜாங்கிரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வெள்ளம்னு சொல்லுவாங்க தமிழில், ஓகே வெள்ளம் குடு. நெக்ஸ்ட்டு கச்சுவா, கா ஃபஸ்ட்டு கா எப்படி எழுதணும், டி எழுதணும், டி எழுதிட்டு வா எழுதணும், இந்த பக்கமும் ஒரு சின்ன லைன் போனோம்னா ஜாயிண்ட் ஆகக்கூடும், இது க, கா க சூ, சூ வந்து இப்படி எழுதணும், ஓகே. இந்த த்ரீயை வந்து ரிவர்ஸ் போடணும், த்ரீயை ரிவர்ஸ் போட்டு இது ரவுண்டு போடணும், ஸோ இது என்ன ஆகும், சா ஆகும், சா, சாமே ஊக்கி மாத்திரா சூ, க சூ ஆ, கச்சு ஆ, ஆ வந்து 311 எழுதிட்டு லைன் பண்ணும், இது வந்து கச்சு ஆ, கச்சுவா அண்ணா ஆமை, க
चू आ कछुआ है ना आम। नेक्स्ट बुल बुल। नेक्स्ट वो बुल बुल। ओके बुल बुल और कुरुवी पेर बुल बुल। सो अदा फर्स्ट वा एलो वा एलिटे चिन्ना लाइन पोटा इत बा बा में ऊकी मात्रा बू इतना बू ला ला को फर्स्ट टी एलिटे त्री वो इप्ड नेर एलो इप्डी एल त्रीय सो इत ला बुल बुल अदार उन्टे बा में ऊकी मात्रा बू ला बुल 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 और कुर्वी पेर अर बुल बुल। ओके नम्म एप्डी एल्दनो ऊकी मात्रा पोट्टु एप्डी एल्दनो इदेल्लाम पलगरक मुदल्ल कंडिप्पा व्यंजन पार्ट टू ला वंदु व्यंजन चोल्ली कोडुत्तिरुक्केन अंद व्यंजन वंदु रोम्ब नल्ला नींगा प्राक्टिस पण्णनुम। ओके ओके नेक्स्ट पुल पुल इदु वंदु पा फर्स्ट टी एल्दिट्टु चिन्ना इदु पोना इदु वंदु पा पा में ऊकी मात्रा पू पा में ऊकी मात्रा पू पू ला ला चल एपी एलो टी एल्टे त्रीय वो इप्ली एलो इतना ला। ओके पुल पुल अना उ पालों पालते वो पुल पुल पालों। ओके नेक्स्ट अद पा एलो टी एल्टे चिना रउंड पड़े इं वे वीटना इत वो पा। ओके पा शा शा एलो शा ஷா எழுதணும்னா இந்த டூவை வந்து இப்படி ரவுண்ட் பண்ணினா அது வந்து ஷா ஆகும். ஓகே பா ஷூ பசு பசுன்னா மிருகங்கள் அனிமல்ஸ் வந்து பசுன்னு சொல்லுவோம் பா ஷூ பசு. ஓகே நெக்ஸ்ட் சுபஹா சுபஹா சுபஹானா காலையில் சுபஹா ஃபஸ்ட்டு சா எழுதணும் சாக்கு வந்து என்ன எழுதணும் 21 எழுதணும் 21 எழுதிட்டு ஜாயிண்ட் பண்ணணும் இது சா. ஓகே சு சூ பா பாக்கு முதல்ல டி எழுதிட்டு சின்னதாக ரவுண்ட் பண்ணோம் இது வா வாக்கு ரவுண்டில் நடுவில் ஒன்று போட்ட லைன் போட்டோன்னா பா ஆகும் சூ பா ஹா ஹா வந்து எஸ் போட்டு இல்லை நடுவில் பண்ணும் ஹா சுபஹா சுபஹான்னா காலையில். இப்போ என் பேர் வந்து சுந்தர் இப்போ சுந்தரன் எழுதணும் என்ன பண்ணும் அதே மாதிரி 21 எழுதணும் 21 எழுதிட்டு ஜாயின் பண்ணணும் இது ச. நெக்ஸ்ட் சு ஊக்கி மாத்திரா இதுக்கு என்ன பண்ண ஊக்கி மா சு சுன் டாட் பண்ணும் இந்த டாட் வந்து உன் வந்தால் டாட் பண்ணும் இம் வந்தால் டாட் பண்ணும். ஓகே ஸோ உன் வரும் சுன் ஆனால் டாட் சுன் தா தா எப்படி எழுதுனா ஃபஸ்ட்டு ஒன் போட்டுட்டு சி போடணும். ஓகே ஒன் போட்டு இந்த சி போட்ட இது வந்து டான்னு சொல்லுங்க டா. ஸோ இதுக்கு வந்து சின்ன இப்படி வால் மாதிரி போட்டால் தா ஆகும் சுந்தரா ரானா டூ டூ எழுதுனா ரா ஸோ சுந்தர். ஓகே சுந்தர் ஆனால் இப்படி எழுதணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு சு சாபுன் சாபுன் சாபுன்னா சோப்பு ஸோ சாபுன் அப்போ சாவுன் அப்போ ஸோ 21 போடணும் 21 போட்டு ஆ சா சான்னு ஆக்கி மாத்திரா இது சா புன் பா சேம் அதே மாதிரி பா எழுதணும் பா சா புன் சா பு நா நா இப்படி என்ன டீ முதல்ல டீ போட்டுட்டு இந்த ஒன் லைன் போட்டு சின்னதாக ஒரு ரவுண்டு பண்ணும் ஸோ இது நா சாபுன் சாபுன்னு சோப்பு. ஓகே சாபுன் நெக்ஸ்ட்டு யமுனா ய யா எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு டீ போட்டு டீ போட்டுட்டு ஜஸ்ட் இந்த இதில் வந்து ரவுண்டு பண்ணணும் இது யா. ஓகே இது வந்து யா ஜஸ்ட்டு ரவுண்டு போட்டினா யா இதே வந்து ரவுண்டு பண்ணாமல் டைரெக்டாக இந்த இதை வந்து இப்படி ரவுண்டு பண்ணாமல் போட்டோன்னா பா இது என்ன சொல்லுவாங்க பா இதை வந்து லைட்டாக ரவுண்டு லைட்டாக இந்த மாதிரி ரவுண்ட் லைட்டாக ரவுண்டு பண்ணால் இது வந்து யா யா மூனா யமுனா மா எழுதுறதுக்குன்னு ரெண்டு லைன் இப்படி போட்டுட்டு இதை வந்து இப்படி இது கா எழுதணும் கா எழுதிட்டு இதை ஜாயின்ட் பண்ணணும் இது மாவும் ஸோ மூ மாமே ஊக்கி மாத்திரா மூ ய மூ நான் இங்கே எழுதணும் இதுன்னா நா நான் பக்கத்தில் ஒரு லைன் போட்டேன்னா நாவும் யமுனா யமுனா யமுனான்றது வந்து யமுனா நதி
ஓகே. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க பேரும் யமுனான்னு இருக்கும். ஓகே யமுனா. ஓகே நெக்ஸ்ட்டு மூ. மூன்னா வாயவும் மூன்னு சொல்லுவாங்க, ஃபேஸையும் மூன்னு சொல்லுவாங்க. ஓகே தும் மூ திகானே கே லாயக் நஹி ஹோ. தும் மூ திகானே கே லாயக் நஹி ஹோ. அண்ணா நீ வந்து உன் மூஞ்சி காட்டுறக்க நீ உனக்கு வந்து அருகதை கிடையாது, நீ எந்த மூஞ்சை காட்டுவ. தும் கோன்சா மூ திகாவோகே. தும் கோன்சா மூ திகாவோகே, ஏன்னா நீ எந்த மூஞ்சை காட்டுவ. ஸோ மூன்னா மூஞ்சி, அதே மாதிரி இன்னொன்று மூன்னா வாயையும் மூன்னு சொல்லுவாங்க. ஓகே மூ கோலோ. மூ கோலோனா வாயத்துறை. ஓகே இப்போ டாக்டர்கிட்ட போகும்போது மூ கோலோனுங்க, ஆ மூ கோலோ ஆனால் வாயத்துறை. ஓகே ஸோ மூ. ஸோ மூ எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு மா எழுதணும். ஃபஸ்ட்டு மா எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லைன் போடணும். லைன் போட்டு சின்னதாக இந்த லைன், இது க சொல்லுவாங்க, இது க வந்து இப்படி ஜாயின் போட்டால் மா ஆகும். ஓகே மாமே ஊக்கி மாத்திரா மூ. மூ மூஹ் மூஹுன்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே ஒரு டாட் போட்டுட்டு ஹா போடணும். மூஹ் மூஹுன்னா உங்களுக்கு வாய். ஓகே வாயின்னு சொல்லணும், மூஞ்சின்னு சொல்லணும். இது வந்து சந்திரபிந்து, இது என்ன சொல்லுவாங்க? சந்திரபிந்துன்னு சொல்லுவாங்க. ஓகே இது வந்து ஊஹ், அது வந்து எழுதும்போது அது மூஹுன்னு சொல்லணும். இன்னன்னு வந்தால் சும்மா டாட்டு போடணும், இன் இம்மன்னு வந்தால். இது வந்து மூஹு மூஹுன்னு வருது மூஹு. அப்போ வந்து இந்த சந்திரபிந்து போடணும். அது வந்து உங்களுக்கு எழுதும்போது படிக்கும்போது தான் ப்ராக்டிஸில் தெரியும் எந்த அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும். ஓகே மூஹு மூஹுன்னா வாய் மூஞ்சி. ஓகே நெக்ஸ்ட்டு துன். தா எழுதணும். தா எழுதுறக்கு இந்த மாதிரி இப்போ நம்ம இதுக்கு முதல்ல சா போட்டோம், கச்சு வாக்கு சா போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் எழுதணும். ஆனால் இங்கே வந்து இங்கே ரவுண்டு பண்ணோம், சாக்கு வந்து இங்கே ரவுண்டு பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ரவுண்டு பண்ணக்கூடாது, டைரெக்டாக எழுதணும். இந்த மேலே டச் பண்ணக்கூடாது. இது என்ன பண்ணுவாங்கன்னா தன்னு சொல்லுவோம் த. இது து, இது து. நா நான் வந்து இப்படி சொன்னேன், டி எழுதிட்டு எழுதணும். நா துன் துன் துன்னா சவுண்டுன்னு சொல்லுவாங்க. துன்னா சவுண்டு ஒலி. ஓகே அது வந்து துன்னு சொல்லுவாங்க. ஓகே துன். ஓகே நெக்ஸ்ட்டு முலாயம் மூலாயம். ஸோ மூ எழுதணும். இப்போ தான் நான் சொன்னேன் மூ, மூஹுக்கு மூ எழுதணும் இல்லையா. அடு ஃபஸ்ட் இப்படி எழுதணும், ரெண்டு போட்டுட்டு கா எழுதணும். கா போட்டு ஜாயிண்ட் பண்ணுவது மா, இது மூ. ஓகே மூ லா. லா இப்படி இருந்தால் ஒன் போட்டுட்டு இந்த த்ரீயை வந்து இப்படி ஸ்ட்ரேட்டாக எழுதணும். மூ லா யா யானா இந்த யமுனால யா சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இப்போ தான் இந்த டி எழுதிட்டு இது வந்து லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிட்டு போகணும். யா முலாயம் முலாயமா முலாயம். முலாயம்னா ரொம்ப மென்மையாக. ஓகே ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் இல்லையா, ரொம்ப மென்மையாக இருக்கிறதுக்கு வந்து முலாயம்னு சொல்லுவாங்க. ஓகே முலாயம். ஓகே சுன் சா. சான்னா 21 எழுதிட்டு ஜாயின் பண்ணும். இது ச, இது சு. ஓகே நா சுன். சுன் அண்ணா கேளு. சுன் அண்ணா கேளு. ஓகே நெக்ஸ்ட்டு முருகா முருகா முருகா. சேம் மா எழுதணும். மூ ர கா முருகா. ஓகே இந்த முருகா வந்து இப்படியும் எழுதுவாங்க, முருகா முருகான்னா இப்படியும் எழுதுவாங்க, இன்னொரு மாதிரியும் எழுதுவாங்க. முருகா வந்து எப்படி எழுதுவாங்கன்னா சேம் மூ எழுதிட்டு இது கா போட்டுட்டு இந்த இப்படி மேலே இப்படி போடுவாங்க. ஸோ இதுவும் இதுவும் என்ன சொல்லுவாங்க, முருகான்னு சொல்லுவாங்க. இது வந்து ராக்கி மாத்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முருகா வந்து இப்படியும் எழுதலாம். இது வந்து முருகா மூ ர கா முருகா. இது முருகா, இது வந்து முர் முர் கா முருகா. ஓகே இதுவும் ராக்கி மாத்ரா இப்படி எழுதலாம். ஓகே முருகா. நெக்ஸ்ட்டு புரா. ஸோ பா எழுதணும். பா எழுதுனா முதல்ல சொல்லியிருக்கேன், பா வந்து இதுதான் பா. ஓகே நடு லைன் பண்ணும் பா. ஸோ பூ ரா புரா. புரான்னா கெட்டது, புரான்னா கெட்டது புரா. ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள். நீங்கள் என்ன தும். ஓகே டி எழுதணும். டி எழுதிட்டு இப்படி பண்ணோம். இது தா, தாமே ஊக்கி மாத்திரை. இப்போ பாருங்கள் இதில் பூராமே நம்ம வந்து ஊக்கி மாத்திரா பழகியிருக்கோம். இப்போ நம்ம இதில் ஃபுல்லாகவே ஊக்கி மாத்திரா எப்படி எழுதணும், ஊ. இந்த ஊ வந்து இந்த ஊவோட மாத்திரை வந்து இதுதான் ஊக்கி மாத்திரா.
எந்த இதுக்கும் கீழே எழுதியிருந்தானா ஊ செத்து படிக்கணும். ஓகே, இப்போ காக்கு ஊப்பட்டா கு, சாக்கு ஊப்பட்டா சு, பாக்கு ஊப்பட்டா பூ, தாக்கு ஊப்பட்டா தூ, பாக்கு ஊப்பட்டா பூ, மாக்கு ஊப்பட்டா மூ, சாக்கு ஊப்பட்டா சு. ஓகே, தாக்கு ஊப்பட்டா து, ஷாக்கு ஊப்பட்டா ஷு. இதில் பூராமே நம்ம வந்து ஊக்கி மாத்திரை பழகிருக்கோம். தூ மா தும், தும் அண்ணா நீங்கள், தும் அண்ணா நீங்கள். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஊ படிச்சிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஊ எப்படி எழுதணும். ஓகே, அபி இஸ்மே ஆப்கோ ஊ கே பாரே, இஸ்கே பஹலே ஊ கே பாரே மே பதாயா, அபி ஊ கே பாரே மே, ஊ கைசா லிக்னா ஹை, ஊ கோ ஹம் பஹலே த்ரீ லிக்னா, லிக்கே ஊப்பர் ஏக் லக்கீர், யே கியா ஹை ஊ. நெக்ஸ்ட் செவன் ஊ, இஸ்கோ கியா போல்தே ஊ, இதை என்ன சொல்லுவாங்க ஊ அனு சொல்லுவாங்க. ஸோ ஊக்கி மாத்திரா எழுதுறது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டுக்கு போகணும், இப்படி கீழேருந்து மேலே இப்படி போனால் இது வந்து ஊ அனு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் இதுக்கு ஊ இருக்குது. ஓகே, ஸோ இதான என்ன க, இது கு. ஓகே, இது ப, இது பூ, இது ஜ, இது ஜூ, இது க, இது கூ, இது ல, இது லூ. அப்போ நம்மளுக்கு எதுக்கு கீழே இப்படி வந்தோமே அது ஊ அனு படிக்கணும். இது பூரா மேக்ஸிமம் வந்து வெஞ்சனுக்கு வரும் இது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அங்கூர் ஆ, ஆ எப்படி எழுதுனா ஃபஸ்ட்டு 31 எழுதணும், 31 எழுதுனா ஆ. ஓகே, ஆ அங் அங் அண்ணா இது அங். கா கா எழுதுனா 11 எழுதணும், 11 எழுதி இப்படி போடணும் க. இது வந்து கு குன்னு இது கு அங்கூ ரா அங்கூர் அங்கூர்னா திராட்சை பழம் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கூர். அப்போ இந்த வெஞ்சனோட லெட்டர்ஸ் வந்து எப்படி எழுதணும், ஒவ்வொரு லெட்டரும் எப்படி எழுதணும்ன்ட்டு உங்களுக்கு பார்ட் டூவில் வந்து வெஞ்சன் பற்றி சொல்லி கொடுப்பேன். அந்த பார்ட் டூ வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த பார்ட் டூவில் நம்மளுக்கு இதுதான் ஜா இதுதான் தான் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போது அங்கூர் இது, இது அங்கூர் கிடையாது அங்கூர். இதுக்கான நம்ம வந்து ஊ படிக்கிறோம் இது. ஸோ ஊ அங்கூர். ஓகே, நெக்ஸ்ட்டு தர்பூஜ் தர்பூஜ் தா, தா எப்படி வேணும் ஃபஸ்ட்டு டி எழுதிட்டு இது பண்ண இது தா த ரா ரான்னா டூ தர் பூ பா எப்படி எழுதணும் பாக்கு வந்து ஃபஸ்ட்டு டி போட்டுட்டு ஜீரோ போடணும் ஜீரோ போட்டு லைன் பண்ணால் பாவும் ஸோ இது பூ தர்பூ ஜா ஜா எப்படி எழுதணும் டி எழுதிட்டு சின்ன லைன் போட்டு ஒரு யூ போடணும் ஓகே ஸோ இது என்ன தர்பூஜ் தர்பூஜ் அண்ணா உங்களுக்கு வந்து தண்ணி பழம்னு சொல்லுவாங்க தண்ணி பழத்தை வந்து தர்பூஜ்னு சொல்லுவாங்க ஓகே வாட்டர் மிலன் ஓகே தர்பூஜ் ஓகே ஜூஸ் ஜூஸ் ஜா வந்து இப்படி எழுதணும் ஃபஸ்ட்டு டி எழுதிட்டு சின்னதாக ஒன் போட்டு மைனஸ் போட்டுட்டு இந்த யூ போட்டேன்னா இது ஜா ஜூ இது ஊக்கி மாத்திரை ஜூ சா சான்னா 21 போட்டுட்டு ஜாயின்ட் பண்ண இது சா ஜூஸ் ஜூஸ்னு சொல்லல நம்ம ஜூஸ் மேங்கோ ஜூஸ் அதெல்லாம் சொன்னால் ஸோ தர்பூஜ் தர்பூஜ் ஜூஸ் இப்போ இதை வந்து தர்பூஜ் கா ஜூஸ் அனு போடணுன்னா தர்பூஜ் இங்கே மேலே வந்து கா போடுறேன் கா ஜூஸ் தர்பூஜ் கா ஜூஸ் அண்ணா தர்பூஜோட ஜூஸ் ஓகே வாட்டர் மிலன் ஜூஸ்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் சொல்லணும்னா தர்பூஜ் கா ஜூஸ் தர்பூஜ் கா ஜூஸ் அண்ணா வாட்டர் மிலனோட ஜூஸ் ஓகே 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 நெக்ஸ்ட்டு கூப் கானா இது செகண்ட் கா செகண்ட் கால வந்து 21 எழுதணும் 21 எழுதிட்டு ஜீரோ போடணும் இது இது ஜாயிண்ட் பண்ணணும் இது க இது கூ கூ பா பா வந்து இப்படி எழுதணும் பா கூப் கூப் அண்ணா ரொம்ப கூப் அண்ணா ரொம்ப பஹுத் அண்ணா ரொம்ப ஓகே முஜே தர்பூஜ் கா ஜூஸ் கூப் பசந்த் ஹே கூப்னா ரொம்ப பிடிக்கும் ஓகே தர்பூஜ் கா ஜூஸ் முஜே எனக்கு பஹுத் பசந்த் ஹே பஹுத் பசந்தேனா ரொம்ப பிடிக்கும் கூப் பசந்த் ஹே கூப் பசந்தேனா ரொம்ப பிடிக்கும் ஓகே கூப் ஓகே நெக்ஸ்ட்டு பாலு பாலு பா பா எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதணும் இந்த மா எழுதுறோம் இல்லையா மா எழுதும் போது இந்த மா எழுதுவோம் மா எங்கே இது இருக்கு இதில் மா கிடையாது ஓகே மா வந்து இந்த எப்படி இருக்கும் மா மா வந்து எப்படி எழுதுவோம் மா
ஓகே. இந்த மாக்கு வந்து என்ன பண்ணணும்னா சின்னதாக மேலே இப்படி ரவுண்டு பண்ணால் இது பா ஆயிரும், பா. ஓகே, பா பா மேக்கி மாத்திரா பா. ஓகே, நெக்ஸ்ட்டு லூ, லா. லா வந்து இப்படி போடணும், லா போட்டு லூ. பாலு, பாலு அண்ணா கரடி, பாலு அண்ணா கரடி. இந்த பா எழுதும்போது வந்து இதுக்கு ஜாயிண்ட் ஆகக்கூடாது, இந்த லைன் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகக்கூடாது. ஓகே, பாலு கரடி. ஓகே, பா எப்படி எழுதணும்னா ஒன்றும் எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மா எழுதணும், மா எழுதிட்டு இந்த மேலே கொஞ்சம் ரவுண்டு பண்ணா இது மா பா ஆயிரும், இது பா. ஓகே, இது பாலு கரடி, பாலு கரடி. ஓகே, கபூத்தர், கபூத்தர் கா. கா வந்து ஃபஸ்ட்டு இந்த வாய் போட்டுட்டு சின்ன ரவுண்ட் போட்டால் கா. பூ, பூ வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், வா போட்டு லைன் பண்ணும், வா இது பா. ஓகே, பூ கபூ. த, டா டீ போட்டு இது போட்டால் த. ரா, ரானா டூ போட்டால் ரா. கபூத்தர், கபூத்தர், கபூத்தர்னா உங்களுக்கு பிஜி நான் சொல்லுங்கண்ணா புறா. ஓகே, கபூத்தர், கபூத்தர்னா புறா. ஓகே, நெக்ஸ்ட் பூக், பூக்குன்னா இந்த இந்த பா எழுதணும், இதுதான் பா. ஓகே, இதுவும் பா தான், இது ஃபஸ்ட் இது ப, அது ப, இதுவும் பா தான். அண்டு இப்போ நம்ம எழுத போகிறதும் பா தான், இதுவும் பா தான். இது பா ஃபஸ்ட்டு பா, இது செகண்டது பா. ஓகே, ப ப. ஓகே, பூக், பூ க, க இது செகண்ட் கான்னு சொல்லுவாங்க, க பூக்கு. இதுவும் கா தான், இது ஃபஸ்ட்டு கா, இது செகண்ட் கா. ஓகே, இது க, இது க. ஓகே, பூக், பூக்குன்னா பசி, பூக் பசி. அப்போ நம்ம பசி எடுத்தால் என்ன பண்ணுவோம், தூத் பியோ, தூத், தூத். தூத் எப்படி எழுதணும், தா எழுதணும் ஃபஸ்ட்டு, தா எழுதணும் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு விட்டுட்டு இந்த சி போடணும். இது என்ன பண்ணும், இது டான்னு சொல்லுவாங்க, ட. அப்போ இதுக்கு சின்னதாக வால் போட்டால் த. ஓகே, தூ சின்ன எப்படி பண்ணும், தூ. பிற இது தூ, பிற த எழுதணும், த த த த வந்து இடி போடணும், இது ரவுண்டு பண்ணி இது பண்ணும். இது த, இது த தான், இதுவும் த தான். இது ஃபஸ்ட்டு த, இது செகண்ட் த. ஓகே, இது தூது, தூதுன்னா பால். ஓகே, தூது. ஜூல்னா, ஜூல்னான்னா உங்களுக்கு ஊஞ்சல், ஊஞ்சல் வந்து ஆடுவாங்க இல்லையா, அது வந்து ஜூல்னா, ஜூலா ஜூல்னா. ஆனால் ஊஞ்சல் ஆடுறேன் என்ன, ஜூலா ஜூல்னா. ஓகே, ஜூல்னா. இது வந்து இ. ஓகே, இது வந்து ஜ, இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஜ. இது ஜூ, லா. லா தெரியும் உங்களுக்கு, டீ போட்டு இது த்ரீ போடணும், ஜூல். நா, நா தெரியும், நா. ஜூல்னா, ஜூல்னான்னா உங்களுக்கு வந்து ஊஞ்சல் ஆடணும். ஓகே, ஜூலா ஜூல் ரஹாஹும், ஜூலா ஜூல் ரஹாஹும் ஆனால் ஊஞ்சல் ஆடிட்டுருக்கேன், ஜூலா ஜூல் ரஹாஹும். ஓகே, நெக்ஸ்ட்டு சூரஜ், சூரஜ். சான்னா 21 போட்டால் சா, இது சூ. ரான்னா டூ. ஜ, ஜ பண்ணனா சின்னதாக மைனஸ் போட்டு இது போடணும், இது வந்து ஜ. சூரஜ், சூரஜ் அண்ணா உங்களுக்கு சூரியன், சூரியனை வந்து சூரஜ்ன்னு சொல்லுவாங்க, சூரஜ். ஓகே, கூதுனா, கூதுனா, கூதுனான்னா ஜம்ப் அடிக்கணும், கூதுனா. இது கா, காமி ஊக்கி மாத்திரம் கூ. த, த. நா, நா. கூதுனா, கூதுனான்னா குதிக்கணும், ஜம்ப் அடிக்கணும், குதிக்கணும், கூதுனா. தர்பூஜ் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம், தர்பூஜ்னா உங்களுக்கு தண்ணி பழம், தர்பூஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜாதுகர், ஜாதுகர். எல்லா இந்திக்கும் வந்து உங்களுக்கு எத்தனை லெட்டர்ஸ் வேணும் அவ்வளோ பெரிய லைன் போட்டுக்கணும். ஓகே, ஜாதுகர், ஜா. இந்த ஜா எழுதணும், ஜா. இப்போ இது சும்மா தான் இது போட்டிருக்கேன், ஜான்னு போடுறீங்க, ஜான்னா போ. ஓகே, சும்மா ஜான்னா போ. ஓகே, ஜா, ஜாதுகர், ஜாது. தா வந்து எப்படி எழுதணும், டா போட்டுட்டு கீழே போடணும், இது தா. இது தூ, ஜாது. கர், இது க, டூ போட்டால் ரா, ஜாதுகர். ஓகே, ஜாதுகர் ஊப்பர் ஹே, ஜாதுகர் ஊப்பர். ஊன்னா இதான், இதுதான் ஊ. ஓகே,
ஊன்னு த்ரீ போட்டு செவன் போடணும். ஊ பா இது பா, டூ போட்டால் ரா. ஊப்பர், ஊப்பர்னா மேலே, ஜாதுகர் ஊப்பர் ஹே. இப்போ நம்ம இது பூராமே வந்து ஊக்கி மாத்திரை படிச்சிருக்கோம். ஓகே, ஊக்கி மாத்திரைன்னா லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி எடுத்து இப்படி வரணும், இதுதான் ஊக்கி மாத்திரை. ஓகே, இப்போ அதே மாதிரி ரூ எழுதணும்னா, இப்போ பாருங்க ரூ எழுதணும்னா ரா போட்டு கீழேருந்து ஊ போடக்கூடாது. இது என்ன பண்ணும், சின்னதாக லைன் போட்டு இடு போடணும். இது ரூ, இது வந்து ரூ. ஓகே, ரூபியா எழுதுவாங்க, ரூபியா, ரூபியான்னு எழுதும்போது இந்த ரூ எழுதுவாங்க. ஓகே ஓகே, இப்போ பாருங்க கூ அங்கூர், இது பாமே ஓகே மாத்திரை பூ, ஜாமே ஓகே மாத்திரை ஜூ ஜூஸ், காமே ஓகே மாத்திரை கூ பா கூப், பாமே பா, லாமே ஓகே மாத்திரை லூ பாலூ. ஓகே, கபூத்தர் காமே பாமே ஓகே கபூத்தர், பூக் பசி, தூத் ஜூல்னா சூரஜ், கூதுனா தர்பூஜ், ஜாதுகர் ஊப்பர். ஓகே, இதுதான் நம்ம வந்து ஊக்கி மாத்திரா. எங்கேயும் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மாத்திரா இப்படி கீழே இப்படி வெஞ்சனுக்கு இது இருந்தால் ஊவனி படிக்கணும். ஓகே, க பாக்கு இருந்தானா பூவனி படிக்கணும், தாக்கு இருந்தானா தூவனி படிக்கணும், ஜாக்கு ஊ இருந்தால் ஜூவனி படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ரீ பற்றி படிப்போம். ஓகே, ஹம் ரீக்கே வரையும் படிங்க. ஏகே ரீ ரீ ரிஷி. ஓகே, அஇயில் வந்து அஆ இ உ ரீன்னு ஒரு லெட்ரு வரும். ஓகே, இந்த ரீ, இந்த பாராக்கடி எழுதுவாங்க இல்லையா, அந்த பாராக்கடியில் கக்கா கி கி கூ கூ க்ரூ கே 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 கை கோ கௌ கம் கா, அந்த பாராக்கடியில் வந்து இந்த இந்த லெட்ரு வந்து எழுத மாட்டாங்க, இந்த ரீ வந்து எழுத மாட்டாங்க. இந்த ரீ எழுதுனா உங்களுக்கு வந்து தேரா வந்துடும், பதிமூணு வரும். ஓகே, இதை வந்து எழுத மாட்டாங்க. இப்போ நான் வந்து சொல்கிறேன் இந்த ரீ எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு டீ போடணும், டீ போட்டு ரிவர்ஸில் கே போடணும், போய்ட்டு ஸ்மால் ஆர் எழுதணும், இதுதான் வந்து ரீ. ஓகே, அப்போது இதில் வந்து இது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த லெட்டர்ஸ் வந்து ஹிந்தியில் யூஸ் ஆகாது. இந்த ரீ வந்து சில இது வந்தும் இதில் வந்து வந்து கிருஹ கிருஹ, இப்போது இது வந்து க, இது வந்து ஜஸ்ட் இந்த சி போடணும் அவ்வளோதான். ஓகே, இது வந்து க்ரு என்னாகும், க்ரு ஹா கிருஹ. இப்போ கிரக பிரவேசம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்து கிரக பிரவேசம் சொல்லுவாங்க. ஓகே, வீட்டுக்கு ஹவுஸ் வார்மிங் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் வார்மிங் பார்ட்டின்னா கிரக பிரவேசம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ புது வீட்டுக்கு வந்து கிரக பிரவே, புது வீடை வந்து என்ன சொல்லுவாங்க, கிரகன்னு சொல்லுவாங்க. கிரஹ கிரக கிரகன்னு சொல்லுவாங்க, கரன்னு சொல்லுவாங்க. கரனை வீடு, புது வீட்டை வந்து கிரகன்னு சொல்லுவாங்க. ஓகே, கிரக பிரவேசக்கு இந்த கிர இந்த இது யூஸ் பண்ணுவாங்க, கிர ஹா கிரக. ஓகே, நெக்ஸ்ட்டு விருக்ஷ, வா வாமே ரீக்கி மாத்தா விரு, விருக்ஷ விருக்ஷ அண்ணா மரம், விருக்ஷ அண்ணா மரம் விருக்ஷ. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ருப்பியா என்ன சொல்லுங்க, க்ரு பா யா க்ருப்பியா, க்ருப்பியானா தயவு செய்து, ப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து க்ரு ப யா க்ருப்பியா. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிஷி, இந்த ரிஷி என்ன, ரிஷி முனின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, ரி ஷி, இது வந்து பா எழுதணும், பால நடுவில் இது போ லைன் போட்டோம்னா ஷி ஷ ஆகும் ஷ. ஓகே, இது ஷி ரிஷி, ரிஷி என்ன உங்களுக்கு ரிஷின்னு சொல்லுவாங்க, ரிஷி என்ன அந்த ரிஷி முனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதில் ரிஷி அது வந்து. ஓகே, இந்த சாதுவங்க இருப்பாங்க அவங்கள வந்து ரிஷின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதான் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து பழகினது வந்து ஊக்கி மாத்திரா. இந்த ரீக்கு மாத்திரை வந்து ஜஸ்ட்டு சி போடணும் கீழே, சி இது வந்து ரீக்கி மாத்திரான்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னொன்று நம்ம வந்து இந்த இதில் ஊக்கி மாத்திரா, ஊக்கி மாத்திரா அண்டு ரீக்கி மாத்திரை படிச்சிருக்கோம். இதில் வந்து ரூ எழுதணுன்னா இது டா, இது ரா, ரூ போடணுன்னா இது இப்படி உள்ளேருந்து போட்டால் ரூ ஆயிரும், என்னாகும் ரூ. அதே ரூ எழுதணும்னா இந்த டூ போட்டு சின்ன லைன் போட்டு இது போடணும், இது வந்து ரூ ஆகும். ரூ போடணும்னா சின்னதாக ஒரு லைன் போட்டு இது போடும்போது ரூ ஆகும். ஓகே, இப்படி சும்மா இப்படி போடும்போது வந்து சும்மா இப்படியும் சும்மா இப்படி மட்டும் வரும், இப்படி போடணும் ரூ.
இந்த லைன் போட்டது போட்டால் ரூ ஆகும். ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து ரூன்னா இப்படி இருக்காது, ரூ வந்து இப்படி இருக்காது. இது இந்த ரூ வந்து இப்படி போட்டால் இது வந்து தப்பு. ஓகே, ரூ வந்து ரா போட்டு ஜஸ்ட் இப்படி போட்டோன்னா ரூ ரூ. இது ரூன்னா சின்னதாக லைன் போட்டு இது பண்ணணும் ரூ. இதில் தான் இந்த ரூக்கு மட்டும்தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும், வேறு எல்லாமே வந்து சேமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து பார்ட் 6. ஓகே, ஹிந்தி ரீடிங் அண்ட் ரைட்டிங். இதில் வந்து நம்ம ஊரீ படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 7 ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கிறோம். ஓகே, தன்யவாத்.